தோழர்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மத்திய அரசு நிறுவனமான ONGC 7000 முதல் 10000 அடி ஆழம் கொண்ட இராட்சசத்தனமான 20 கிணறுகளை தோண்டி ஹைட்ரோ கார்பன் வளங்களை பூமிக்கடியிலிருந்து அபகரித்து அதானி வேதாந்தா போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் கொடுமையான இத்திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தை மலடாக்கும் என இஸ்மாயில் தலைமையிலான கமிட்டி கூறியுள்ளது. மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் இத்திட்டத்திற்கு எதிராகவும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கண்மாய்களின் மாவட்டம் என்ற வரலாற்று பெயரும் உண்டு. வைகையாறு இம்மாவட்டத்திற்காகவே உருவாக்கப்பட்டதாகவும் அதற்காக வெள்ளையனை எதிர்த்து இரவில் முத்துராமலிங்க சேதுபதி 27 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டு ஜெயின்சார் கோட்டையில் உயிர்நீத்தார். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பாத்தியப்பட்ட மக்களுக்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் கிடைப்பதே அரிது. இந்த சூழலில்தான் மாவட்டத்தில் உள்ள பரளையாறு, குண்டாறு, மலட்டாறு, கூத்தான்கால்வாய், களரிக்கால்வாய் போன்ற ஆறுகள் கால்வாய்களை தூர்வார வேண்டுமெனவும் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ், மீனவ மக்களுக்கு குடிமனை பட்டா, காவிரி குடிநீர் திட்டம் போன்ற மக்களின் அடிப்படை அத்தியாவசியமான கோரிக்கைகளை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2023 டிசம்பர் 9, 10 மற்றும் 16, 17 தேதிகளில் 18 மையங்களில் இருந்து 300 கிலோமீட்டர் தூரம் 900 தோழர்கள் பங்கேற்கும் நடைபயணம் நடைபெறுகிறது. மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள். நகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடையை அமைத்து அதன் மூலம் இன்றைய தினம் வைகை ஆற்றில் கலக்கக்கூடிய கழிவு நீர் தடுக்கக் கோரியும் இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடைபயண பிரச்சாரம் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது.